ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா செஞ்ச மீன் வறுவல் தாங்க. அம்மா சமையல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிடிக்காதவங்களே இருக்காது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, லெமன், புளி அதை மட்டும் சேர்க்காமல் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலாவை அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். அந்த சீக்ரெட் மசாலாவை எங்கள் அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆசி தமிழ் சீ வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வஞ்சிர மீன் வந்து 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க, கூடவே சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போதும். அது கூட ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டு, அதாவது பூண்டு வந்து என்றைக்குமே தோலோடு சேருங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நான்வெஜ் சேர்க்கும்போது எப்போவுமே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கறது அப்படின்றது எல்லா வீட்லேயும் நடக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஸ்பைஸியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீக்ரெட் மசாலாவை அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் சேர்த்துருக்க ஸ்பைசஸ்க்கு நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மசாலாவை. ஸோ நம்மளோட சீக்ரெட் மசாலா ப்ளஸ் வந்து அந்த நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து, புளி தண்ணி அதெல்லாம் சேர்த்து, ஒவ்வொருத்தருக்கு வந்து புளி தண்ணி ஊற்றலை. இல்லை ஃபிஷ்ஷுக்கு எப்போவுமே வந்து எல்லோரும் புளி தண்ணி தான் சேர்ப்பாங்க. சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா லெமன் வந்து சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த 750 கிராம்ஸ் வஞ்சிர மீனை வந்து அந்த மசாலாவை அதை இந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க. மசாலா வந்து நல்லா சாரணும். இப்போது எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை நல்லா வந்து தடவி விட்டாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போது 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுக்கிற தவா இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த மீனை வந்து ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். அதுக்குன்ட்டு வந்து மசாலா இருக்கிற மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான லெவலில் எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும், ஒரு ரஃபாக ஹார்ட் ஆகாது. இப்போது நல்லா வந்து மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. அதை திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க, ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பரான வஞ்சிர மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் இந்த சீக்ரெட் மசாலாவை யூஸ் பண்ணுறதுனால. நீங்களும் வந்து இந்த சீக்ரெட் மசாலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வஞ்சிர மீன் இல்லை எந்த மீனுனாலும் ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அப்படி தான் இருக்கும், நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்களும் இந்த சீக்ரெட் மசாலாவை யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.